Welcome Chef Arthi. Cookd திரும்பி வந்திருக்கீங்க. So எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் and I'm so happy to be back. So எப்பவுமே நாங்க தான் கான்செப்ட் கொண்டு வருவோம். So இந்த வாட்டி நீங்களே ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கீங்க. So என்ன பண்ண போறீங்க? இன்னைக்குட கான்செப்ட் one of my favorite concepts, fusion cooking. Fusionனா இந்த பிரியாணியோட கெச்சப் வச்சு சாப்பிடுறது, சக்கரை பொங்கலோட இந்த வடகறி வச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி. அது கன்ஃபியூஷன். ஃபியூஷன்னா ரெண்டு குசின்ஸ் இல்லைனா குக்கிங் டெக்னிக்ஸ் அதோட பர்ஃபெக்ட் மேரேஜ், அதுதான் ஃபியூஷன். ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செஃப். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வியட்நாமீஸ் ஃபா மீட்ஸ் நம்ம ஊர் ரசம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி செஃப் ஃபஸ்ட்டு வந்துச்சு? ஸோ எனக்கு ஃபா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லேர்ன் பண்ணுற போது நான் பார்த்தேன், ஒரு கவனித்தேன், அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராத்தில். சவுத் இண்டியன் ஃப்ளேவர்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது இண்டியனைஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு யோசித்தேன், ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிக்கும். ராஜ்கிரண் கூட இவ்வளோ அழகாக பீஸை எடுத்து சாப்பிட மாட்டேன். க்ளீனாக இருக்குது. ராஜ்கிரண் யார்? ஆக்டரா? இந்த ரெசிபியில் ஜீரோ வேஸ்டேஜ். அதனால் இந்த சிக்கனோட தோல் கூட இது வந்து ஒரு ஷீட் ட்ரேயில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு லோ டெம்பரேச்சர் அவனில் வந்து அரவுண்ட் 30 to 40 minutes நம்ம வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சிக்கன் போன்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் 2 தக்காளி அதுவும் ட்ரையாக ஹாஃபாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு இன்னொரு க்வெஸ்டின் இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஃபியூஷனாக எதாவது சொல்லுவீங்க? வர்ஸ்ட் ஃபியூஷன் மார்க்கெட்டில் போனேன்னா மெக்சிகோவில், அங்கே வந்து சாக்லேட் கவர்டு ஆண்ட்ஸ் கொடுத்தாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டேன். ஏதோ உள்ள அப்படியே க்ரன்ச்சியாக இருந்துச்சு, மேலே ஸ்வீட்டாக இருந்துச்சு, ரொம்ப அறுவறுப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் வர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஒரு ஆட் காம்பினேஷன் தான் அது. கண்டிப்பாக நான் மெக்சிகோக்கு போனால் சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். சரி, பட் இந்த கலர் பார்க்குறீங்களா? இந்த சிக்கனோட கலர் இது மாதிரி நல்லா ஆல் சைட்ஸ் இப்படி ரோஸ்டடாக இருக்கணும். சிக்கனோட ஃபேட்டே கொஞ்சம் ஆயில் அது விடும். ஸோ அந்த ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபியூஷன் வந்து என் அம்மாவோட பிரெட் உப்மா. பிரெட் வந்து இண்டியன் கிடையாது இல்லையா, பட் அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு போட்டு ஐ லவ் தட். ஸோ ஒரு நல்ல சூப் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு சீசன் ஆஸ் யூ கோ. ஃபுல்லாக ஒரு டைமில் வந்து சால்ட் போட முடியாது. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் சால்ட் போடுறேன். நான் கொஞ்சம் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து அந்த சாப் ஹர்ப்ஸ் அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் 2-3 நிமிஷம் வதக்குனக்கப்புறம் இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து அன்னாசி பூ, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி விதை, ஒரு பேலி, சோம்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் தீஸ் ஹோல் ஸ்பைசஸ் வந்து வியட்நாமீஸ் ஃபால இருக்கும் அண்ட் நம்ம ரசம்லையும் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபியூஷன். இதில் 2-3 ஸ்ப்ரிக்ஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ வியட்நாமீஸ் ஃபால் எப்பவுமே ஒரு ராக் சுகர்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஊரில் வந்து கல்கண்டு கிடைக்குதுல்ல, ஸோ 2-3 பீசஸ் கல்கண்டும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபிஷ் சாஸும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு லிட் போட்டுட்டு அட்லீஸ்ட் 30 minutes நம்ம லோ ஹீட்டில் வந்து லெட் இட் ஜஸ்ட் சிம்மர். So all those flavors will come out. Sari Kiran, ungaloda favorite fusion dish enadhu? Enakku vandu fried rice minus kalandu saapta nalla irukum sir. That sounds gross. Roadside la kalakiyum seethu saaptingna innum better ah irukum. Chef, ungalku kalakiyana enna theriyuma? Kalaki enna theriyum? Enakku kalaki romba pidikum. And the combination, I agree with you. Kalaki and fried rice probably perfect. Ah, ரொம்ப நல்லா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு பேர் என்னது? பேர் என்ன வைக்கலாம் இந்த டிஷ்க்கு? நீங்க சொல்லுங்க. A perfect name for this dish. இப்போ நம்ம டிஷ் பிளேட் பண்றதுக்கு கொஞ்சம் இடியாப்பம் ஒரு bowlல வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் some chopped coriander. நான் சின்ன வெங்காயம் slice பண்ணி வச்சிருக்கேன். சோ அத கொஞ்சம் தூவ போறேன். அதுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு Vietnamese சூப்ல வந்து sprouts irukum. So nama oru sprouts konjam na sprout panni vechen and boil panni vechiruken, so adu konjam seithiruken. Appo lot of spring onions, konjam red chilli, sliced fresh red chilli, and romba mukkiyamaana ingredient basil, so idu konjam tear pannittu. Finally, nama crispy chicken skin. And another important ingredient, and the chicken nama cook pannola, at least around quarter cup idla add panna porom. What a beautiful fusion. The Vietnamese herbs, basil, tar anise, adoda flavors alaga varudhu. And plus nama rasam oda karam and the coriander seeds oda flavor. Very delicious. Idiyappam vandu it's just perfect. Adanda ella flavors abbe soak pannidchu. It's so delicious. Na adha eduthu poren. Chef, ready aicha? Kudunga taste panni paakalam. Onakku mattum illa, ellarkum. Ana onakku mattum illa. Chef, inna chef solringa chef? Please, chef. No. No. Chef, and the outro mattum solittu poidunga chef. Thank you so much for watching this video. Like, share and subscribe to Cookd. And if you want to get Kiran fired, comment below.